Hello friends, welcome back to our channel. நான் எதுக்காக வந்து இந்த வீடியோ போடுறேன் அப்படினா நான் வந்து ஒரு சின்ன பிராங்க் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இதுவரை நான் ட்ரை பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா செந்தில் வந்து வெளியே போயிருக்காரு. பேங்க் விஷயமா போறேன், வரதுக்கு 2 hours ஆகும் அப்படி சொல்லிட்டு போனாரு. நான் வந்து என்ன பண்ண, அந்த கேப்ல நான் ஜிம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும்போது நானும் பேரலா ஜிம் போயிட்டு இப்போ வந்துட்டேன். ஸோ இப்போ அவர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் இருக்கு, ஏன்னா வந்தா வந்து அந்த பெல் அடிப்பாரு. ஸோ நான் வந்து கீ கொடுத்தாதான் வந்து அவர் உள்ள வர முடியும். என்ன பிராங்க் பண்ணலான்னு ரொம்ப யோசிச்சேன். அவர் நம்புற மாதிரியும் இருக்கும். ரொம்ப நான் வந்து எக்ஸ்ட்ராடனரியா ஏதாவது பெரிய பெர்ஃபெக்டான பிராங்க் பண்ணனா கண்டுபிடிச்சிருவார். லைட்டா சின்ன மேட்டர்னா தான் அவர் வந்து நம்புவாரு. ஸோ அதனால வந்து நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, ஜிம்ல வந்து எனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு நான் சொல்ல போறேன். எங்கடா அடி, எதுவுமே படலையே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. நான் வந்து அதை கிரியேட் பண்ண போறேன். எப்படி அப்படின்னா, இப்போதைக்கு நான் பண்ற பிளான் ஃபுல்லாமே இந்த லிப்ஸ்டிக்கை வச்சுதான் இருக்க போகுது. எனக்கு இதை தவிர வேற வழியும் தெரியல. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, இந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல, இதை வந்து லைட்டா அடிபட்ட மாதிரி எங்கேயாவது கிரியேட் பண்ணும். என் கையில தான் பண்ணலான் இருக்கேன். பட் ஆனால் எங்க அடிபட்டுச்சுன்னு சொன்னா அவர் நம்ப வரும். நான் யோசிச்சுட்டு இருக்கேன் சீரியஸா, எனக்கு தெரியல, ஐடியாவே இல்லை. அந்த வெயிட்ஸ்லாம் வைப்பாங்கல்ல லெக்ஸ் போடும்போது, அந்த வெயிட்ஸ் இப்படி இருக்கும்ல. ஸோ அந்த வெயிட்ஸ்குள்ளே வந்து ஷிஃப்ட், ஓ பெல் அடிக்குது, சாரி. ஸோ அந்த இதை ஷிஃப்ட் பண்ணும்போது என் விரல் அடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நான் சொல்லான்ட்ருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வந்து இந்த ஃபிங்கர் வச்சுக்கலாமா, இந்த ஃபிங்கர் வச்சுக்கலாம், அப்போ தான் நம்ம வரலான்னு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபிங்கரில் வந்து லைட்டாக இப்படி இந்த லிப்ஸ்டிக்கை நான் தடவிக்கிறேன். கண்டிப்பாக இது தடவுள்ளதுலேயே தெரியும், கண்டிப்பாக வந்து இது வந்து டூப்ளிகேட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை இப்படி நான் பிளெண்ட் பண்ணி விட போகிறேன். நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் இருந்தால் பெட்டராக இருக்கும் இந்தளவு. இப்போ வந்து லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ண மாதிரி இருக்குல்ல, ஸோ அதனால் வந்து இப்படி பண்ணியிருக்கேன். பார்க்கலாம், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு தெரில. லெட்ஸ் சீ. ஓரளவு தெரியுதில்ல லைட், அந்த வெயிட் வந்து அமுத்தி பிடிச்ச மாதிரி தான் நான் கிரியேட் பண்ண போகிறேன். ரத்தம் வந்துச்சுன்னு கிரியேட் பண்ண போகிறது கிடையாது. ஃபோன் அடிச்சுட்டே இருக்காரு. நான் வந்து எப்படியோ அந்த கேமராவை ப்ளேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். கீ கொடுத்துட்டேன்னா கீழேருந்து அவங்க வந்துடலாம். இப்போது நான் வந்து கீ கொடுத்துட்டேன். லிஃப்ட் ஏறி 16th ஃப்ளோர் வரத்துக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த கேப்பில் நான் கேமரா செட் பண்ண போகிறேன். எங்கே செட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாஸ்டர் பெட்ரூமில் தான் நான் இருக்கேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, இது வந்து துணியெலாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்டு. இந்த ஸ்டாண்டில் வந்து கேமரா வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இங்கே தான் நான் கேமரா வைக்கலான்ட்டு இருக்கேன். தான் இந்த மாதிரி இப்போ வந்து கேமரா ஒளி வச்சுருக்கேன் அந்த துணிக்குள்ளே. யூஸ்வலாக அவர் இதில் கொஞ்சம் ஷார்ப்பு கண்டுபிடிச்சிருவார். பட் ஆனால் வந்து இந்த செட்டப்பில் வந்து கண்டுபிடிக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்ன எனக்கு கையில அடிபட்டுருச்சு. ஏன் ஜிம்ல வொர்க் அவுட் பண்ணும்போது இங்க ஒரு ரியாக்ஷனே இல்லையே? இவன் என்ன மேக்கப் பண்ணி வச்சிருக்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, அவ்வளவு ரெட்டா இருக்கு, என்னாச்சு? லெக்ஸ் போடுவோம்ல, அதுல வந்து அந்த லெக்ஸ் போடுறது ஓகே, கையில ஏன் போட்ட? கையில போடல, அந்த லெக்ஸ் போடுறதுல வந்து ஸ்பிரிங் வந்து வெயிட் மேல இருந்து அந்த ஸ்பிரிங் எடுக்கும்போது வலிக்குது ரொம்ப. அம்தாதீங்க, அம்தாதீங்க ப்ளீஸ். ரெட்டா இருக்கு பேபி, ஃபுல்லா கொஞ்ச நேரத்துல சரியாயிடும் கை காட்டு ஐஸ் இல்லைங்க சாமி, ஐஸ் போட்டதான் சாமி போகாது. கீழே பீஸா வைக்கிறது மாதிரி ஐஸ் ஒரு தண்ணி வராது. பெட்டு மேல தண்ணி வெளியே போடல, அது பரவாயில்லையா? பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல. வலிக்குது. வேணாம் வேணாம், ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வலிதா? ஃப்ரீஸ் ஆகுது. பிசம் விளாட்டு போமா? என்ன இப்படி ஆகும் தெரியுமா? ஒரு காலத்துல கிரிக்கெட்லாம் விளாடுவோம்ல, அந்த கிரிக்கெட் பால் பட்டு அப்படிதான் வந்துச்சு. போதும் போதும் ப்ளீஸ் போட்டு
காட்டு. இது அதான் போகும் சாமி, இது வலி காட்டலாம். எப்படி இருக்கு? வலிக்குது. சரியா என்ன பண்ண? இப்போ எங்க போட்டீங்க? டாய்லெட்ல. ஐஸ் கட்டி தானே விடு. இப்போ எதுக்கு இப்படி வந்து அக்கறையா கேக்குற மாதிரி கேக்குறீங்க? சரியா மேல இருந்து வில்ல ஸ்பிரிங் மாட்டி இருந்துச்சு, ரெண்டு வெயிட்டுக்கு நடுவுல அந்த ஸ்பிரிங்கை இப்படி எடுக்கும் போது என் பிங்கர் மேல பட்டுருச்சு. அவ்வளோ இதுவா இல்ல, லைட்டா தான் பட்டுச்சு, ஆனா இப்படி இப்படி ஆயிடுச்சு. இவ்வளவு ஆகும்னு எனக்கு தெரியும். நான் சரியா பெண்டாக முடியுதுல்ல, பார்க்க ஓகேவா தான் இருக்கு, பட் இந்த இடத்துல பெண்ட் பண்ண முடியல. அந்த இடத்துல அடிபட்ட இடத்துல பெண்டா வலிக்குது, பெண்ட் பண்ண வலிக்குது. நோ 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 ப்ளீஸ், வலிக்குது வலிக்குது. காட்டிட்டு போனோம் தம்பி, மைக்ரோ ஃபிராக்சர் ஏதாவது ஆயிருக்கலாம்ல. பரவாயில்ல, எங்க அம்மா இப்படி ஆயிருக்கு. அவசரமா சாப்பிடறேன்னு கோபத்தை விட்டால் சங்கவி எனக்கு பசிக்குது. அஞ்சு மணி ஆகுது, கோபப்படுறது எல்லாத்துக்கும் கோபப்படுறது. சரி, சின்ன வயசுல இருந்து கோபப்படுறியா? நான் கோபம் என்ன பண்ணலப்பா, அஞ்சரை மணி ஆகுது, இன்னும் நான் சாப்பிடாம இருக்கேன். நீங்க சிக்கன் சாப்பிட்டீங்க, நான் பாத்து சாப்பிட்டுல. அதே மாதிரி தான் நான் சிக்கன் மாதிரி ரெண்டு ரெண்டு பீஸ் மெக்டானல் கேஎஃப்சி ஆப்போசிட்லயே ஒரு புது மெனு ஒன்று போட்டிருக்கேன் தெரியுமா, 2 பீஸ் சிக்கன் இருக்குல்ல, அது மட்டும் தான் மெக்டானல் இல்ல, கேஎஃப்சி அது மாதிரி போவாங்க, அதையும் மெக்டானல் போட்டாங்க. What nonsense you are talking? இது வெச்ச நீ எங்க வெச்ச? இதுவா? ஆமா. இது நேத்து வெச்ச சாம்பார் தான இது? ம். இதுக்கு ஒரு பிள்ளைப்பா. சரி வெளில போய் சாப்பிடலாம். ம். நான் இங்க தான் இருக்கேன். வெளில போறோம். நான் டீ பாத்து சொல்ல பிக் பாஸ் வந்துச்சுனா நீ எபிசோட் பார்க்கலையா? ம். ஏ ஹால்ல போய் பாத்து பண்ணலாம் நீ. இவனி வர பிளாக் போன் எடிட் பண்ணியா? ஹ? பண்ணனும். சரி வா போலாம் வா. வா. வெளில போய் பிக் பாஸ் போலாம். நோ நோ, எனக்கு கை வலிக்குது ப்ளீஸ். நான் அப்படியே ஷாப்பிங் அப்படியே படுத்துக்கிறேன். எனக்கு வேற தானே இருக்கு, வேற தானே இருக்கா? வேற நான் வலிக்குதுல, என்னால எதுவுமே பண்ண முடியல. நான் கொஞ்சம் ரெட்ல ஸ்பிரே பண்ணி ஐஸ் வைக்கலாம், நல்லா இருந்துச்சு. இன்னும் ஐஸ் வைக்கணுமா? பாரு அந்த கிளாட் போடு, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கு. அந்த ஐஸ் போட்டா அந்த கிளாட் போடு, கொஞ்சம் கொஞ்சமா கிளாட் போடு, தெரியுதா? ஆ அம்தாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ், ரொம்ப வலிக்குது. நோ 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 ப்ளீஸ். ஆ லெஃப்ட்ல தான் அடிபடுச்சு, சாப்பிடு. சாம்பார் மட்டும் வேணுமா? எனக்கு பெட்டரா இருக்கு.
இதான் கோபம் இருக்கு. வலிக்குது எனக்கு, பெயின்ஃபுல்லா இருக்கு, இவ்வளவு வலி இருந்துச்சு. அப்ப இன்ஸ்டாகிராம்ல சும்மா எல்லா ஃபிட்னஸ் ஜாலங்கள பார்த்து ஃபாலோ பண்ண முடியாது. நான் அத பண்றேனா பாத்தியா? கொஞ்சம் மடக்கலாம் பெட்டரா இருக்கா? ரொம்ப வலிக்குது. ஆ ஃபிட்னஸ் போயிச்சு பேபி. ஃபிட்னஸ் எப்படி போகுது? கோமா இருக்குன்னு தவணை போடலையா? பண்ணியிருக்கிறது முன்னாடி ஒரு வாட்டி கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்பயும் வலிக்கல? ஆக்சுவலி பேசலன்னு சொல்லிட்டு நல்லா பீஸா வாங்கிட்டு அப்பயே பேசலாம். எதுக்கு இந்த ட்ராமா? உங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? இது எப்படி வச்ச? அது வந்து நீங்க வரதுக்கு முன்னாடியே நான் செட் பண்ணி வச்சிட்டேன். கரெக்டா நீங்க பெல் அடிச்சீங்க, நான் வந்து வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றதுக்குள்ள வேற வந்துட்டீங்க. எனக்கு என்ன பண்றேனே தெரியல, அவசரத்துல நான் போறதே சார். சும்மா யாரு யாரு இந்த இப்ப இதெல்லாம் எடிட் பண்ண வீடியோ? சோ ஃபைனலி இட்ஸ் எ பிராங்க். கண்டுபிடிச்சானா அந்த விரல்? அது எப்படி ரத்தக்கார வந்து இப்படி போயிட்டே இருக்குன்னு யோசிச்சனா? ஆனா நீ டிராமா போடுறது இப்ப சும்மா சும்மா இங்க பேட்ச் அப் பண்ண அப்படி நினைச்சேன். லாக் எடுத்துங்க, இதெல்லாம் பப்ளிஷ் ஆகுது. பை தி வே, எனக்கு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்ன வீடியோ தான் வரப்போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைம் வரைக்கும் தான் என்னால் கொண்டு போக முடிஞ்சு. அதுக்கு மேலே என்னால் ப்ரொலாங்டா வந்து அந்த பொய் அப்படியே நீடிக்க முடியல, கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ அதனால நான் ஒத்துக்கிட்டேன். எப்படி தான் பிராங்க் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல போறீங்க. இவருக்கு இந்த வாரம் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோட வந்து உங்களை நாங்கள் பார்க்குறோம். Until then, bye from Sanghavi and Senthil. Bye guys, take care.